ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஐந்தாவது ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இந்த இரண்டு அணிகளை வந்து மோதினாங்க. இதில் முதல்ல டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வந்து பேட்டிங் செஞ்சாங்க. இது அந்த அணி துவக்க ஆட்டக்காரரான பிருத்வி ஷா மற்றும் ஷிகர் தவான் இவங்க இரண்டு பேரும் வந்து களமிறங்கினாங்க. இதில் பிருத்வி ஷா 24, ஷிகர் தவான் 51, ஸ்ரேயஸ் ஐயர் 18. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இளம் வீரர் ரிஷப் பந்த் 25 ரன்களும் எடுத்து ஆட்டம் இழந்துட்டாங்க. இதனைத் தொடர்ந்து அந்த அணி பார்த்தீங்க அப்படின்னா 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு வெறும் 147 ரன்கள் மட்டுமே எடுத்தனர். இதனைத் தொடர்ந்து 148 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கோடு சிஎஸ்கே அணி தொடக்க வீரர்கள் அம்பத்தி ராயுடு மற்றும் ஷேன் வாட்சன் இவங்க இரண்டு பேர் வந்து களமிறங்கினாங்க. இதில் அம்பத்தி ராயுடு விரைவிலேயே ஆட்டம் இழக்க அதிரடியாக விளையாடிய ஷேன் வாட்சன் மற்றும் சுரேஷ் ரெய்னா இவங்க இரண்டு பேர் வந்து சிறப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க. இதில் சுரேஷ் ரெய்னா 16 பந்தில் 30 ரன்களும், ஷேன் வாட்சன் 26 பந்தில் 44 ரன்களும் வந்து எடுத்தாங்க. பின்னர் நிதானமாக விளையாடிய மகேந்திர சிங் தோனி மற்றும் கேதார் ஜாதவ் இவங்க இரண்டு பேரும் அணி வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தாங்க. கடைசி நேரத்தில் கேதவ் ஜாதவ் ஆட்டம் இழக்க பிராவோ வந்து களமிறங்கி மீதம் இரண்டு பால்களை வச்சு வெற்றி பெற வச்சுட்டாங்க. இந்த ஆட்டத்தில் அம்பத்தி ராயுடு இஷாந்த் சர்மாவோட பந்து வீச்சில் வந்து அவுட் ஆகி வெளியேறுவார். அப்போ அந்த விக்கெட்டை கலட்டின இஷாந்த் சர்மா மறுமுனையில் இருந்த ஷேன் வாட்சனை பார்த்து கத்துவாங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா ஷேன் வாட்சன் மற்றும் இஷாந்த் சர்மா இவங்க இரண்டு பேத்துக்கும் நடுவில் களத்தில் கடும் வாக்குவாதம் வந்து நிலவுச்சு. பிறகு டெல்லி அணியின் கேப்டன் ஷேயஸ் ஐயர் மற்றும் கள நடுவர் இவங்க இரண்டு பேரும் வந்து அவங்க இரண்டு பேர்த்தையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைப்பாங்க. அதே போல ரபடா பந்து வீச்சில் ஷேன் வாட்சன் ஒரு சிங்கிள் எடுத்துட்டு ஓடும்போது ரபடா ஷேன் வாட்சனை பார்த்து ஏதோ முனக, அப்போதும் ஷேன் வாட்சன் மற்றும் ரபடா இவங்க இரண்டு பேத்துக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. மீண்டும் கள நடுவர் இந்த பிரச்சனையில தலையிட்டு இவங்க இரண்டு பேர்த்தையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைப்பாங்க. ஷேன் வாட்சன், இஷாந்த் சர்மா மற்றும் ரபடா இவங்க இரண்டு பேத்துக்குடையும் வாக்குவாதம் நடத்தினது வந்து களத்துல சிறிது நேரம் பதற்றத்தை ஏற்படுத்திச்சு. இருந்தாலும் இந்த போட்டியில சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த ஷேன் வாட்சன் 26 பால்ல 44 ரன்களை வந்து அடிச்சிருந்தார். இவர் தான் ஆட்ட நாயகனாகவும் வந்து தேர்வு செய்யப்பட்டிருந்தாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.